வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலூ பரோட்டாங்க. அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் சால்ட்டும் போட்டு மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாங்க. மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு அது மேலே தடவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் மாவு காயம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் நாலு உருளைக்கிழங்கு இருக்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேங்க. நல்லா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு சால்ட் போட்டுக்கலாங்க. நீங்கள் தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாயோடு விட்டுடலாங்க. ஆனால் மிளகாத்தூள் போட்டோம்னா தான் அந்த மசாலா நல்லா இருக்குங்க. நல்ல மசாலாவை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி நம்ம இது பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. மிளகாத்தூள் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, ஏன்னா நீங்கள் பச்சை மிளகாயோடு விட்டுருங்க. நம்ம மிளகாத்தூளே போட்டாதான் நமக்கு ஒரு மசாலா ஒரு நல்ல எல்லாத்தி எல்லா மசாலாவும் எல்லா இடத்துக்கும் நல்லா போகிறது மாதிரி நல்லா கிண்டி நல்லா நல்லா கிழங்கையும் நல்லா மசித்து எடுத்து வச்சிடலாங்க. வைக்கணுங்க, அப்போ தான் நமக்கு தேய்க்கும்போது உள்ளே வச்சு தேய்க்கும்போது நமக்கு அந்த எதுவும் பிதுங்கிட்டு வெளியில் வராது. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை பழம் லெமன் புழிஞ்சு வச்சு ஊற்றிடலாங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ அதை நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக, ஏன்னா நம்ம போய் இது வச்சுட்டு இப்போ அந்த ஸ்டஃப் வச்சு இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு எடுத்துட்டு நல்லா ஊற்றிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் மாவு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மாவு போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கையாலேயே நல்லா இந்த நாலு விரல் வச்சுட்டு நம்ம நல்லா அழுத்தி திருப்பி போட்டுட்டு திருப்பியும் நல்லா அழுத்தணுங்க. நம்ம சப்பாத்தி ரோலர் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா நடுவில் வந்துட்டு தின்னாவும் ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கிற மாதிரி நல்லா கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. திருப்பி திருப்பி நல்லா நல்லா அழுத்தி விட்டுடலாங்க. இப்போ அதை எடுத்துட்டு நம்ம இந்த விரல் இந்த கையோடைய இது வெளியில் இருக்கிற மாதிரியும் இந்த கை உள்ளே இருக்கிற மாதிரியும் வச்சு நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா அதை ஒரு கப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பெருவிரங்க. ஈஸி, நம்ம கொழுக்கட்டைலாம் செய்வோம் பாருங்க, அதே மாதிரி செய்யுங்க. நம்ம அந்த ஸ்டஃப் வைக்கும்போது அது பிதுங்கிக்கிட்டு வெளியில வராதுங்க. மசாலா வச்சு தந்தது கரெக்டா இருக்கும். இப்போ திருப்பியும் அதை திருப்பியும் நம்ம கையாலேயே பண்ணிடலாங்க. நம்ம சப்பாத்தி ரோலர் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்பாத்தி ரோலர் பண்ணாமையே நம்ம கையாலேயே பண்ணிட முடியுங்க. இதில் நம்ம சின்ன சப்பாத்திக்கு நம்ம எவ்வளோ மாவு எடுப்போம் மசாலாவை வச்சிடலாங்க. அந்த வச்சுட்டு நம்ம அந்த கொழுக்கட்டை எல்லாம் மடிப்போம் இல்லைங்களா, இதில் வச்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுற்றி மடிச்சிடலாங்க. மடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அதே மாதிரியே நம்ம கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் மாவு போட்டுட்டு நம்ம திருப்பியும் இதை வச்சுட்டு நம்ம கையாலேயே மாவு நல்லா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்தோடனேயே அதே மாதிரியே விரல் வச்சு கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி
போட்டு நல்லா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கையாலேயே பண்ணலாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கையாலேயே ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நம்ம சப்பாத்தி ரோலர்லாம் யூஸ் பண்ணாமே இந்தளவு அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ இது மேலாம் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் திருப்பிட்டு பெட்டி எடுத்துக்கலாங்க. ஆ அதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து லைட்டாக சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு லைட்டாக ரொம்ப வந்து அழுத்தி பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க போதுங்க. நம்ம ரொம்ப வந்து சப்பாத்தி ரோலரை வச்சு அழுத்தக்கூடாது, அழுத்தி பண்ண ரோலரை வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதுங்க. ஸ்மூத்தாக பண்ணுங்க, ஏன்னா மசாலா வெளியில் வந்துச்சுன்னா நம்ம காலு பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசை தவா சூடு பண்ண வச்சுருந்தேங்க. இப்போ அதில் வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட வேணாங்க. இதை போட்டுட்டு நம்ம கையாலேயே லைட்டாக அழுத்தி விட்டுடலாங்க. உடனே திருப்பி விட்டுடலாம், திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இந்த தோசை திருப்பியாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உப் அதை வந்து நல்லா கொஞ்சம் பஃபியாக உப்பி வராமல் லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டுட்டு போனுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 75% வேகிற வரைக்கும், 50-70% வேகிற வரைக்கும் நம்ம ஆயில் போட வேணாங்க. ஆயில் போடாமையே அதை வேக வச்சுருக்கலாங்க. நல்லா கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க. திருப்பி போட்டு திருப்பி போட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது அதை ஒரு மாதிரி பஃபியாக உப்பி வரக்கூடாதுங்க, அதனால் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமக்கு தோசை திருப்பி வச்சுட்டே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து அந்த பஃபியாக வரக்கூடாதுங்க, நல்லா அதை அழுத்தி விட்டோம்னா தான் நமக்கு கூட இதை வச்சு அப்படியே மேலே வச்சு அழுத்தலாங்க. இல்லைன்னா நம்ம வச்சுட்டு அந்த கரைஞ்சி வச்சுட்டு தோசை கரைஞ்சி வச்சு ஏன்னா உப்பிட்டு வரும்போது மசாலா வந்து நல்லா அதோட ஒட்டிட்டு நல்லா இருக்குங்க. நல்லா ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் அல்லது பட்டர் போட்டுக்கோங்க. நான் ஆயில் தாங்க போடுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதான் போடணுங்க. அது முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஆயில்லாம் எதுவுமே போடாமல் தாங்க வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா தடவி விட்டுட்டு பட்டர் தடவி வைக்கோங்க, இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆயில் தாங்க போட்டிருக்கேன். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த சைடும் திருப்பி அதுக்கும் நம்ம ஆயில் தேய்ச்சா ஆயில் போட்டுடலாங்க. பாருங்க இப்போ எவ்வளோ சூப்பராக நமக்கு சாஃப்டான ஆலு பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இந்த கொரோனா டைம்ல எல்லாரும் ஹோட்டலுக்கு போக முடியல, நம்மளால எங்கேயும் போக முடியல, அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு இப்ப நமக்கு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா, கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நம்ம இதுக்கு ஒண்ணு பெருசா எதுவும் தேவையில்லைங்க. ஒரு ஆனியன் தயிர் வச்சுட்டா போதுங்க. நான் கொஞ்சம் ஒரு தக்காளி தொக்கும் வச்சுருக்கேங்க. நீங்கள் ஆனியன் வந்து அந்த ரைத்தா பண்ணிட்டாலே போதுங்க. ஆனியன் கொஞ்சம் தயிர் வச்சுட்டாலே நமக்கு செமையாக போயிடுங்க. தக்காளி இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆலு பரோட்டா லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள்.